ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்களா டாக்டர் வந்தோன்னே எல்லாரும் எப்படி போய் உடஞ்சிருக்காங்கன்னு ஊசிக்கு அவ்வளோ பயம் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் டெய்லி ஒரு பாபி வீடியோஸ் அப்லோட் ஆகும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஆதனே மலர் நம்ம பக்கத்துல இருக்கு டாக்டர்லாம் வந்திருக்காங்கப்பா குட்டி குட்டி பசங்களை எல்லாம் கூப்பிட்டு ஊசி போட்டுட்டு இருக்காங்க இப்போதான் எதுக்கு ஊசி போட வரவங்களோ நமக்கு என்ன நம்ம நல்லதான இருக்கும் நமக்கெல்லாம் ஒண்ணு ஊசி வேண்டாம் போய் சொல்லிட்டு வந்துருக்கும் சோ இங்கெல்லாம் வரக்கூடாது ஊசிலாம் வேண்டாம்னு சொல்லிட்டு வந்திருப்போம் ஏ எல்ஸா பைசான உடனே அவங்க வராம அனுப்பிருவாங்களா முதல்ல அவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னே தெரியாது அவங்க முதல்ல வரட்டும்டா அவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு பார்த்து தெரிஞ்சிக்கலாம் மச்சான் நான் வேண்டாம் எனக்கு இந்த ஊர் கிடையாது நான் பக்கத்து ஊர்ல இருந்து வந்திருக்கேன்னு சொல்லட்டுமா என்னால் ஊசி போட்டுக்க முடியாது மச்சான் சின்ன பிள்ளையில இருந்து எனக்கு ஊசினா ஒரே பயம் கொலையே நடுங்க அப்படியே ஏன் நீ பக்கத்து நாட்டுல இருந்து வந்தானு கூட சொல்லிக்கா எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது ஆனா என்னால ஊசி போட முடியாது நான் கிளம்புறேன் எப்படியாவது தப்பிச்சா அவனை ஊசி போடுவாங்களாம் ஊசி எவ்வளவு ஊசி தான் குத்துருது இந்த பிஞ்சு உடம்புல எவ்வளவு தான் தாங்குவேன் நானும் என்னமச்சா பேசிக்கிட்டு இருக்கும்போதே போதே ஓடி போயிட்டேன் இருமச்சா நானும் வரேன் என்ன விட்டுட்டு இப்படி போறேன் அது உள்ள ஏன் இப்படி பயப்படுற அது நீ அவங்க எதுக்கு வேணாலும் வந்துட்டு போட்டோம் என்னால எந்த டெஸ்ட்டும் பண்ண முடியாது எத்தனை வாட்டி தான் ஊசி குத்துவாங்க நானும் வாங்கிக்கிறது நானா போறேன்ப்பா பா இடத்தை காலி பண்ற எல்சா நீ வேணா பின்னாடி வா வரியா ஏய் மலர் நில்லுப்பா நானும் வரேன் மலர் நில்லு நில்லு நானும் வரேன் இதுக்கு அப்புறம் நம்ம மட்டும் எப்படி நிக்கிறது இவங்க சொல்றத பார்த்தா நமக்கும் பயமா இருக்கு சரி சரி நம்மளும் கிளம்பிடுவோம் ஏ ஆதினி டோர் லாக் பண்ணிடாத நானும் வரேன் எப்பளோ ஜூலி இங்க பாரு எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிட்டாங்க நம்ம மட்டும் தான் நிக்கிறோம் மாட்டினா வசமா ஊசி குத்தி விட்டுருவாங்க ஏதாவது ஒளிரது கேடா சொல்லு ஜூலி சீக்கிரமா சொல்லு ஜூலி எங்க வேணாலும் போய் ஒளிஞ்சுக்கப்பா நான் போய் பாத்ரூம்ல ஒளிஞ்சுக்க போறேன் கொஞ்ச நேரம் தான மூக்கு கப்புன்னு பொத்திட்டு கூட நின்னு பே நான் ஏ நான் தனியா விட்டு போய்டாத ப்ளா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நானும் உன் கூட வந்து எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி நான் மூக்கு பொத்திட்டு நின்னுக்குறேன் ப்ளா அட இவ ஊர்த்தி எங்க போறேனாலும் பின்னாடி வரேன் பின்னாடி வரேன் சொல்லி உயிரை வாங்கு வாங்க பாரு இந்த சின்ன இடத்துல எப்படி ரெண்டு பேர் நிக்கிறது சரி வா அட்ஜஸ்ட் பண்ணி நின்னு போ வா வா இந்த பக்கெட்டை வேணா தூக்கி வெளியில போட்டுட்டு அப்படியே ரெண்டு பேரும் ஒளிஞ்சுக்கலாம் சீக்கிரமா வா வா சத்தம் போடாம வா அப்புறம் எல்லாரும் இங்க வந்துருவாங்க நமக்கு இடம் இல்லாம போயிட போகுது சீக்கிரமா வா கிரீஸ் என்ன இது இப்படி உட்கார்ந்து இருக்கீங்க ஏ மாட் தெரிஞ்சுக்க போறேன் அடடே யார் இது ஏய் நீங்க எங்க தான் வந்து ஒளிஞ்சிருக்கீங்களா இது யாரு ஓ நீ இங்க தான் இருக்கியா ஏய் எனக்கு கொஞ்சம் இடம் கொடுங்கப்பா நானே இந்த பக்கம் ஒளிஞ்சிட்டு இருக்கறேன் ஏய் கிரேஸ் சீக்கிரமா வாப்பா காக்கா மட்டும் தான உள்ள இருக்கா நாம இப்ப மூணு பேரும் சேர்ந்து போய் பாத்ரூம்ல ஒளிஞ்சிக்கலாம் இது என்னது இது ஏற்கனவே மூணு பேர் இருக்காங்க போல இருக்கு ஏய் எப்படி பா இந்த இடத்துல நிக்கறீங்க மூணு பேரும் ஏய் சரி சரி எங்களுக்கும் கொஞ்சம் இடம் தாங்களே நாங்களும் அப்படியே நின்னுக்குறோம் ஏ கிரேஸ் ஏற்கனவே மூச்சு அட என்னப்பா இது கொஞ்சம் அசந்தம் எல்லா இடமும் அப்படி ஹவுஸ்ஃபுல்லாடுச்சு இங்க பாறேன் எல்லாம் எப்படி நிக்குதுன்னு ஏன் நீங்க ரெண்டு பேரும் எங்கேயும் போலியா ஆஹா ஹரிஷே செட்டில் ஆயிட்டியா நம்ம தான் அப்போ இருக்கோமா ஏ கிஷோரு ஓடுறா ஓடுறா உனக்குன்னு ஒரு இடம் கிடைக்காம அப்பிடும் ஏ இந்த கட்டில் கட்டியில ஒளிஞ்சிடலாமா அதுவும் சரிதான் அப்பதான் வெளியில என்ன நடக்குதுன்னு நமக்கும் தெரியும் ஒளிஞ்சு போ பண்ணி போய் ஒழிஞ்சிட்டாங்க நீங்களும் அப்படியே சத்தம் போடாமல் நில்லுங்க வெளியில் என்ன நடக்குதுன்னு நான் உங்களுக்கு பார்த்து சொல்றேன் சத்தம் மூச்சு விடக்கூடாது சரியா எல்சா பாத்து நில்லு சிஸ்டர் என்ன யாரையுமே காணும் எல்லா பசங்களும் இங்கதான் இருப்பாங்கன்னு சொன்னீங்க ஒருத்தரையும் காணுமே அதான் டாக்டர் எனக்கும் ஒன்னும் புரியல எல்லாரும் ஒன்னாதான் டாக்டர் எப்பயும் விளையாடுவாங்க இங்கதான் விளையாடிட்டு இருந்தாங்க அதுக்குள்ள எங்க போனாங்கன்னு தெரியல இருங்க டாக்டர் நான் பாக்குறேன் உங்களுக்கு முதல்ல சேர் எடுத்துட்டு வரேன் நீங்க உட்காருங்க அதுக்குள்ள பசங்க எல்லாரும் வந்துருவாங்க டாக்டர் வெயிட் பண்ணுங்க இட்ஸ் ஓகே சிஸ்டர் நோ ப்ராப்ளம் எனக்கு கொஞ்சம் பேப்பர் ஒர்க் இருக்கு நான் அதை பாக்குறேன் உங்களுக்கு ஏதாச்சும் ஒர்க் இருந்தா நீங்க போய் பாருங்க சிஸ்டர் நான் பசங்க வந்தடே உங்களை கூப்பிடுறேன் ஒரு ப்ராப்ளமும் இல்லை டாக்டர் எனக்கு எந்த வேலையும் இப்போதைக்கு இல்லை டாக்டர் எல்லா வேலையும் நான் முடிச்சு வச்சுட்டு தான் வந்தேன் நான் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பசங்க உங்களை எப்படி ஏமாத்திட்டு தப்பிக்கலாம்னு நினைச்சிட்டு ஐடியா பண்ணிட்டு இருப்பாங்க இருங்க இருங்க நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டே போறேன் என்ன நான் பசங்களுக்காக கொஞ்சம் டாய்ஸ் வாங்கிட்டு வந்தேன் பசங்க எல்லாத்தையும் வச்சு விளையாடுவாங்கன்னு நினைச்சேன் ஆனா பசங்களை தான் ஆளையே காணும் சரி அவங்க எல்லாம் வரட்டும் பாக்கலாம் ஓ இவ்வளவு பொருள் கொண்டு வந்தீங்களா டாக்டர் எப்படி பசங்களுக்காக நான் எப்பயும் கொண்டு வர்றதுதான் சிஸ்டர் பக்கத்து ஊர்ல பாதி கொடுத்துட்டேன் இது பேலன்ஸ் இருக்கு இது நம்ம பசங்களுக்கு ஆ வாடா இழுத்தாச்சி உள்ளே அமுக்கி வச்சுக்கடா பால்பொட்டி எதாவது பார்த்துக்கா இங்கே எங்கே ஓடுற சரி விடு உங்களுக்காக இல்லைனாலும் எனக்காகையாவது நான் எப்படியாவது எடுத்து தான் ஆகணும் இந்த டயத்தில் எப்படியாவது நான் வெளியில் போய் தான் ஆகணும் அப்பாடா இப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்குது டேய் பால் கொஞ்சம் ஓரமாக உட்காடுறா என்னடா பெப்பரை பேர் உட்காந்துட்டு இருக்க நான் வேறு தவளை மாதிரி தவண்டு தவண்டு போக வேண்டியதாக இருக்குது யாருக்கும் தெரியாமல் அப்படியே தூக்கிட்டு தூக்கிட்டு ஜூலி ஏ உள்ளே போய்டு உள்ளே போய்டு கிரேட் எஸ்கேப் ஏ பாருங்கப்பா அஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன் ஆளாளுக்கு ஒன்னொன்னு எடுத்துக்கோங்க நான் இந்த எல்லோ கலர் எடுத்துக்கிறேன் சூப்பர் ஜோலி கலக்கிட்டப்போ பக்கத்திலே இருந்துகிட்டு நம்ம ஒண்ணு எடுக்கலனா எப்படி நம்மளும் ஒண்ணு எப்படியாவது எடுத்துருவோம் கிஷோர் கிஷோர் டேய் இங்க பாரு இங்க திரும்பி பாரு என்ன இல்சா இந்த மாட்டி விடலான்னு பாக்குறியா பேசாம உள்ள போய்டு டேய் கிஷோர் நாங்க உள்ள இருக்கோம் லடா எங்களுக்கு ஒரு நாள் எடுத்து குடுடா ப்ளீஸ் டா இங்க நானே முழிச்சிட்டு இருக்கேன் இதுல உனக்கு வேறயா இரு இரு ட்ரை பண்றா நம்மளையும் கடைசியில திருட வச்சிட்டாங்களே என்ன பண்றது ஃப்ரெண்டுகாக எல்லாம் செஞ்சு தான ஆக வேண்டியதா இருக்கு எல்சா இந்த உள்ள எடுத்துக்க நாள் இருக்கு அப்படியே உள்ள எடுத்துக்க ரொம்ப தேங்க்ஸ் டா கிஷோர் டோரா டோரா இங்கே பாரு பின்னாடி பாரு இங்க ரெண்டு பேருக்கு ஒரு ரெண்டு எடுத்துட்டு வாங்க டோரா டோரா இங்க பாரு அண்ணே என்னண்ணே இப்படி பண்றீங்க சரி சரி இருங்க அண்ணா நான் போய் பார்க்கறேன் ஏதோ கிடைக்கிறத தூக்கிட்டு ஓடுவோம் என்ன கலரா இருந்தா என்ன நம்ம ஹரிஷனனுக்கு தானா ஓடிட வேண்டியதுதான் எப்படியோ மாட்டாம ஒரு வழியா தப்பிச்சு வந்துட்டோம் ஓகே சிஸ்டர் நான் கிளம்புறேன் ரொம்ப டைம் ஆயிடுச்சு பசங்கள யாரும் வர போல தெரியல ஓகே சிஸ்டர் இன்னொரு நாள் பாத்துக்கலாம் ஆமாம் டாக்டர் உங்களுக்கும் டைம் ஆகிடுச்சு தான் எப்போயும் இந்த பசங்களாம் இங்கே தான் விளையாடிட்டு இருப்பாங்க இப்போன்னு பார்த்து ஒரு பசங்களை கூட ஆளையே காணும் எங்கே போயிட்டாங்கன்னு ஒன்றுமே புரியல டாக்டர் அட என்ன சிஸ்டர் இது இங்கே பாருங்க நம்ம வச்சு இந்த டாய்ஸில் ஒன்று தான் இருக்குது பேலன்ஸ் எல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியலையே ஒரே ஆச்சரியமாலாம் இருக்கு எல்லாத்தையும் எங்கே சிஸ்டர் ஓஹோ கதை அப்படி போகுதா டாக்டர் இங்கே பாருங்க எல்லாம் இங்கே தான் ஒழிஞ்சிகிட்டு இருக்காங்க நம்ம பேசிகிட்டு இருக்க நேரத்தில் எல்லாம் எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க போல இருக்கு டாய்ஸ் எல்லாம் இருங்க டாக்டர் எப்படியாவது எல்லாரையும் இந்த இடத்துக்கு வர வச்சிடலாம் டேய் பால்புட்டி புட்டி பக்கெட் எடுத்து தலையில் போட்டு ஒளிச்சிட்டா தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியாடா உன் காலெல்லாம் வெளியில் தான்டா இருக்கு எழுந்திரி 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 தங்க எழுந்திரிச்சு வந்து டாக்டரை பாருங்க வாங்க வாங்க அது என்னத்த அது என்ன வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறீங்க டோரா அந்த பானையில் தான் ஒழிஞ்சிருக்கா அவ்வளோலாம் கண்டுபிடிக்க மாட்டீங்களா அத்தை நான் நீங்கள் சும்மா ஒழிஞ்சிக்கிட்டே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சரி சரி நீங்க ரெண்டு பேரும் போய் மத்தவங்க எல்லாம் எங்க ஒளிஞ்சிருக்காங்கன்னு பார்த்து கூட்டிட்டு வாங்க பாப்போம் ஒரு நிமிஷம் இருங்க அத்தை எல்லாரையும் கூட்டிட்டு வந்துறேன் இது உள்ள எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா அடே பால்புட்டி நேரா இங்க தான் வருவியாடா உனக்கு ஏன்டா இந்த கேட்டா என்ன ஏய் என்னடி பண்றீங்க அங்க பாத்ரூம்ல போய் ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க உங்களெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல வெயில வாங்கடி ஹரிஷனா ஹரிஷனா டாக்டர் எல்லாம் எப்படி போய் ஒழிஞ்சிருக்குதுங்கண்ணே நீங்கள் ஊசி போட தான் வரீங்கன்னு நினச்சிட்டு எல்லாம் பயத்தில் ஓடி போய் ஒளிஞ்சிருக்குதுங்க டாக்டர் நீங்கள் ஏதோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும்னு சொன்னீங்கல்ல அதை கொடுத்துருங்க டாக்டர் என்ன பசங்களா நான் உங்களுக்கு ஊசி போட வந்திருக்கேன்னு நினச்சி எல்லோரும் பயந்து போய் ஓடி ஒழிஞ்சிட்டிங்களா இல்லை பசங்களா நான் உங்களுக்குலாம் ஊசி போடுறதுக்கெலாம் வரல சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்கலான்னு வந்திருக்கேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்பிங் டுவெண்ட்டி சிக்ஸ் ரீபப்ளிக் டே செலிப்ரேஷன் வருது இல்லை அதில் வந்து நாங்கள் வந்து எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஒன்று கண்டக்ட் பண்ணியிருக்கோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பசங்களாம் வந்து அடிக்கடி மொபைல் ஃபோன்ஸ்லாம் பார்க்குறாங்களே அது மட்டும் இல்லாமல் சாப்பிட சொன்னால் சாப்பாட்டுக்கு பதிலாக பிஸ்கிட்ஸ்லாம் அதிகமாக சாப்பிட்றாங்களே இதனால் என்னென்ன ஹெல்த் இஷ்யூஸ் வருதுன்னு சொல்லிட்டு அதை வச்சு நாங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராம் கண்டெக்ட் பண்ணியிருக்கோம் பசங்களாம் நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக விவசாயம் வந்து அதை அட்டன் பண்ணோம் நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் கூட்டிகிட்டு வாங்க ஓகேவா இப்போ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச டாய்ஸை இதுலேருந்து ஒன்று ஒன்று எடுத்துக்கோங்க பார்க்கலாம் எல்லாரும் டாய்ஸ் எடுத்துக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் வெளியிலே அவுட்டிங்ல உட்காந்து விளையாட பழகிக்கோங்க ஓகேவா ஏ இது தெரியாம நம்ம எவ்வளோ நேரம் பாத்ரூம்லேயே போய் உட்காந்துட்டோம் பாவம் டாக்டர் எவ்வளோ நேரம் நமக்காக வெயிட் பண்ணாங்க இந்த எல்சா தான் எல்லாரையும் பயம் காட்டி எப்படியோ குழப்பி விட்டுட்டா என்ன பண்றது